அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் அர் ரஸ்ஸாக் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் அல்லாஹ்வுடைய பெயராக அர் ராஸிக் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அர் ராஸிக் அர் ரஸ்ஸாக் இந்த இரண்டும் சுமக்கக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் வாழ்வாதாரம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை நிலைப்படுத்துவதற்கு எதையெல்லாம் அவனுக்கு எதுவெல்லாம் அவனுக்கு தேவைப்படுமோ அதை கொடுக்கக்கூடியவன், அந்த வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடியவன் அர் ராஸிக். அதனுடைய மேன்மையான உறுதிமிக்க சொல்தான் அர் ரஸாக். அர் ரிஸ்க், ரிஸ்கை அளிப்பவன் அர் ராஸிக், ரிஸ்கை அளிப்பவன் அர் ரஸாக். இப்னு மன்சூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்று ரிஸ்க் என்றால் நாம் அறிந்து கொண்டது செல்வத்தை மட்டும்தான் அல்லது உணவை மட்டும்தான். அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும், யா அல்லாஹ் ரிஸ்கை கொடு என்று கேட்கும் போது நாம் எண்ணுவது யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு என்று அல்லது யா அல்லாஹ் எனக்கு உணவை கொடு என்று. ஆனால் ரிஸ்க் செல்வத்தோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல, ரிஸ்க் உணவோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல. இப்னு மன்சூர் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய லிசானுல் அரப் என்ற புத்தகத்தில், அர்ரிஸ்க் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அசையக்கூடிய அசையாத என எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் அர்ரிஸ்க். மனிதர்கள் எண்ணுவது போல செல்வம் மட்டும் ரிஸ்க் அல்ல, அது தவறான புரிதல். ரிஸ்க் என்பது செல்வத்தை விடவெல்லாம் மேலானது. ஃபல் ஈமானு ரிஸ்க், அல்லாஹு அக்பர், ஈமான் ரிஸ்க். வஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ரிஸ்க். ஹுப்பு ஸஹாபா, ஸஹாபாக்களை நேசிப்பது ரிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களை நேசிப்பது ரிஸ்க். வல் யகீனு ரிஸ்க், நம்பிக்கை ரிஸ்க். வத்தவக்குலு அலல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்வின் மீது உறுதியான தெளிவான நம்பிக்கையை உறுதியை வைப்பது ரிஸ்க். வல் கௌஃபு மினல்லாஹி ரிஸ்க், அல்லாஹுவை அஞ்சுவது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்வை சார்ந்திருப்பது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக மீண்டு வருவது அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். நல்ல குணங்கள் அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். இல்ம், கல்வி அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்கில் மேன்மையான ரிஸ்க். மனிதர்களை நேசிப்பது ரிஸ்க். வஸ்ஸௌஜத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைவது ரிஸ்க். வஸ்ஸுர்ரியத்து தய்யிபா, அழகிய வாரிசுகள், சுத்தமான தூய்மையான குணங்களை சுமக்கக்கூடிய வாரிசுகள், குழந்தைகள் அமைவது ரிஸ்க். வல்மாலு ரிஸ்க், அதுபோல்தான் செல்வமும் ரிஸ்க். இவற்றையெல்லாம் எவன் கொடுப்பானோ, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான இன்றியமையாத அம்சங்கள் அனைத்தையும் யார் ஒருவன் அளிப்பானோ, யாரால் அளிக்க முடியுமோ அவன்தான் அர் ரஸாக், அவன்தான் அர் ராஸிக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்கை இரண்டாக தருவான் மனிதர்களுக்கு. ஒன்று பொதுவான ரிஸ்க், இன்னொன்று குறிப்பான ரிஸ்க். பொதுவான ரிஸ்கை அளிக்கக்கூடியவன் அர் ராஸிக் அர் ரஸாக். பொதுவான ரிஸ்க் என்றால் என்ன? அவன் படைத்த படைப்புகள் அனைவதற்கும், அவன் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் அது அது வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை எல்லாவற்றையும் சரியாக, நேர்த்தியாக, முறையாக அமைத்திருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள் எதையும் அவன் மறக்கவில்லை. அந்த வாழ்வாதாரத்தை அளிப்பதில் இருந்து எறும்புக்கு உணவளிப்பவன் யார், காடுகளிலே வாழக்கூடிய விலங்கினங்களுக்கு உணவளிப்பவன் யார், பாறையிலே வாழக்கூடிய கண்களுக்கு புலப்படாத கிருமிகளுக்கு உணவளிப்பவன் யார், பறவைகளுக்கு உணவளிப்பவன் யார், மிருகங்களுக்கு உணவளிப்பவன் யார், மீன்களுக்கு உணவளிப்பவன் யார். மனிதர்கள் தயார் செய்தா விலங்கினங்கள் சாப்பிடுகிறது, மனிதர்கள் கொடுத்தா பறவைகள் சாப்பிடுகிறது, எறும்புகள் மனிதர்களிடம் இருந்தா எடுத்து சாப்பிடுகிறது. இவற்றுக்கள் இவைகளுக்கெல்லாம் உணவை அமைத்தவன் யார்,
இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், அந்த மனிதர்களில் எந்த வேற்றுமையும் இல்லாமல் அவனை ஏற்றுக்கொண்டாலும் அவனை மறுத்தாலும் அவர்கள் எல்லாவற்றிற்கும் வாழ்வாதாரத்திற்கு பொறுப்பேற்றவன் அர்ராசிக் அர்ரசாக். குறிப்பாக அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க் முஃமின்களுக்கு, முஃமின்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் இல்மை அளிப்பது, அல்லாஹ் ஈமானை அளிப்பது, அவனுடைய நேசத்தை அளிப்பது, அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்தை கொடுப்பது, தீனை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது, தொழுகையை நேசிக்குமாறு ஒருவரை ஆக்குவது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கு ஒருவருக்கு அல்லாஹ் மனதை ஏற்படுத்துவது, இப்படி ஈமான் சார்ந்து அமைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்வு, ஒரு முஃமினுடைய வாழ்வு இந்த உலகத்திலும் மறுமையிலும் இன்றியமையாததாக மாறக்கூடிய, வெற்றியளிக்கக்கூடியதாக மாறக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவன் அர்ரசாக் அர்ராசிக். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்களை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அவன் நேசிப்பவர்களுக்கும் அவனை நேசிக்காதவர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவான். ஆனால் ஈமானை அல்லாஹ் யாரை அவன் நேசிப்பானோ அவர்களுக்குத்தான் வழங்குவான். எந்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசிப்பானோ, யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக, அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரஸக்கஹுல்லாஹு மாலன் வ இல்மன், அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான் செல்வத்திலும் இல்மிலும். யார் ஒருவரது அல்லாஹுவை பயந்து உறவுகளை சேர்த்து வாழ்ந்து அதில் அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய உரிமைகளை அஞ்சி வாழ்வாரோ அவர்தான் உயர்ந்த தரத்தில் இருப்பார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ரிஸ்க் என்பது பொதுவானது, பொதுவான ரிஸ்க் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பது. குறிப்பான ரிஸ்க் முஃமின்களுடைய உள்ளத்திற்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிநடத்தக்கூடிய காரியங்கள். அர்ராசிக் அர்ரசாக் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சூரா ஹூத் 6வது வசனத்தில், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் இல்லை அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பில்லாமல். சூரத்துல் அன்கபூத் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் எந்த ஒரு விலங்கினமும் இல்லை, எந்த விலங்கினம் ரிஸ்கை சுமந்து கொண்டிருக்கிறது, லா தஹ்மிலு ரிஸ்காஹா, அதனுடைய உணவை சுமந்து அது வாழவில்லை, யார் அதற்கு உணவளிப்பது, அல்லாஹு யர்ஸுகுஹா, அந்த விலங்கினங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான், உங்களுக்கும் அவன் தான் உணவளிக்கிறான், வாழ்வாதாரத்தை அளிக்கிறான். சூரத்துல் இஸ்ரா 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக யபஸுது ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விரித்து வைப்பான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு சுருக்கிக் கொள்வான். சூரா ஃபாத்திர் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸு துக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். هل من خالق غير الله يرزقكم من السماء والارض, வானங்கள் பூமிகளில் வேறொரு படைப்பாளன் உங்களுக்கு உண்டா உங்களுக்கு ரிஸ்கை அளிப்பதற்கு, لا اله الا هو, அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, فانا تفكون. சூரத் الذاريات அல்லாஹ் சொல்கின்றான் 58வது வசனம், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன், அல்லாஹ் தான் உறுதிமிக்க வலிமையான அர்ரஸாக். சூரத்துல் முல்க் 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அம்மன் ஹாதல்லதி யர்ஸுகுகும் இன் அம்ஸக ரிஸ்கஹு,
உங்களுக்கு அளிக்கக்கூடிய ரிஸ்கை தடுத்து கொண்டால் அவனை தவிர யார் உங்களுக்கு ரிஸ்கை அளிக்க முடியும் என்று. அர்ராசிக் ஹுவல்லாஹ், வாழ்வாதாரத்தை அளிப்பவன் எம் அல்லாஹ், எம்முடைய இறைவன், எம்மை படைத்தவன், அவன்தான் எமக்கு உணவளிக்கிறான். ஒரு நாடு ஒருவருக்கு உணவளிக்க முடியாது, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு உணவளிக்க முடியாது, வாழ்வாதாரத்தை அமைக்க முடியாது. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு, ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களுக்கு, இதுவெல்லாம் காரணமாக இருக்கலாம். ஆனால் எமக்கு ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ். பறவைகளுக்கு யார் உணவளிக்கிறாரோ, வாழ்வதற்கு அமைவுகளை ஏற்படுத்துகின்றாரோ, விலங்கினங்களுக்கு யார் உணவளிக்கின்றாரோ, யார் இந்த உலகத்திலே அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிக்கின்றானோ, அவன்தான் எமக்கும் உணவளிக்கிறான், எமக்கும் ரிஸ்கை அளிக்கிறான். ஒரு கேள்வி, அவனை மறுப்பவர்களுக்கு உணவளிப்பவன், ரிஸ்கை அளிப்பவன், அவனை உரிமையோடு வணங்கக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை மறந்து விடுவானா, ரிஸ்கை அளிப்பதை மறந்து விடுவானா? ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு மூசா அல்-அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, மா அஹதுன் அஸ்பரு அலா அதன் ஸமிஅஹு மின் அல்லாஹ் யத்தஊன லஹுல் வலத். இந்த உலகத்திலே தீய வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகும் அல்லாஹுவை போன்று பொறுமையுடையவர்கள் யாரும் இல்லை. அவனுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள், அவர்களுக்கு நோய் வந்தால் குணப்படுத்துகிறான், அவர்களுக்கு ரிஸ்கை அளிக்கிறான். அவன் அர்ரப், அவன் பொதுவானவன். அவனை ஏற்பவர்களுக்கு தான் அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான், அவனை ஏற்காதவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை அளிக்க மாட்டான் என்று கிடையாது. அவன் அர்ரப், அலிஃப்லாம் அர்ரப், எல்லோரையும் பரிபாலிக்கக்கூடியவன். அவனை ஏற்றாலும் மறுத்தாலும் விமர்சனம் செய்தாலும் இல்லை என்று நீக்கினாலும் எல்லோருக்கும் அவன் ரப், அர்ரப், எல்லோருக்கும் அவன் அர்ராசிக், எல்லோருக்கும் அவன் அர்ரசாக். முதல் அடிப்படை, அல்லாஹ் தான் எம்முடைய ராசிக், எம் தந்தை அல்ல, எம் நிறுவனம் அல்ல, என் முதலாளி அல்ல, என் நாடு அல்ல, நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ். இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான், இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இவர்கள் எல்லாம் ஒரு காரணம், என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம், ஆனால் அந்த குழந்தைக்கு உணவளிப்பவன் ரஸ்ஸாக். நான் இருந்தாலும் உணவளிப்பான், நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான். இன்று எல்லோருக்கும் கவலை என்ன, இந்த உலகத்திலே நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம், தவறில்லை. ஆனால் எண்ணம் என்ன, நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள்? நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள்? நீங்களா? நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள்? இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். நாம் ஒரு காரணம், நாம் இல்லை என்றால் அல்லாஹ் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்துவான். இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் எந்த ஒரு உயிரினத்திற்கும் ரிஸ்கை அளிப்பவன் அல்லாஹ். இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும்.